சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜுவாலாமுகி யோகா மற்றும் நிராகாரி ஃபரிஸ்தா நிலை. ஜுவாலாமுகி அப்படின்னா என்ன? ஜுவாலை கொழுந்து விட்டு எரியுது, நெருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோக நெருப்பு, யோக அக்னி கொழுந்து விட்டு எரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கும்பலா எல்லாரும் சேர்ந்து அந்த யோகத்துல உட்காடுறோம் இல்லையா, அப்ப எல்லாருடைய யோக அக்னியும் கொழுந்து விட்டு எரியுது. அது கூடவே நிராகாரி ஃபரிஸ்தா நிலை, சரீரமற்ற அந்த சூக்ஷ்ம உடல்ல இருந்து பண்ற யோகா நிலை. அதை பத்தி பாபா எத்தனை முரளியில சொன்னாரோ அத்தனை முரளிகளுடைய சாரம் அந்த அந்த எல்லா முரளிலையும் வரும் அதே பாயிண்டே, கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு விதமா. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரே டாபிக்ல இப்படி போடுறாங்க ஸ்பார்க் விங்ல. இப்ப இதை பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதில் முன்னுரைய அவ்யுக்த பாப்தாதா அவர்கள் முதலில் நம்மை நிராகாரி தேவதை பூஜைக்குரியவர் பிராமணர் ஃபரிஸ்தா என முழு நாடக சக்கரத்தில் நமது ஐந்து சொரூபங்களின் பயிற்சி செய்ய சொல்லி இருந்தார். இதுதான் ஐந்து சொரூபம் இல்லையா, நிராகார நிலை தான் என்னது பரந்தாமம், தேவதை ஆதி சொரூபம், பூஜைக்குரியவர் அந்த பூஜைக்குரிய சொரூபம், அடுத்தது பிராமண சொரூபம், ஃபரிஸ்தா சொரூபம். ஸோ இந்த அஞ்சு சொரூபத்தை பயிற்சி செய்கிறீங்களா, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்பயுமே ஏதோ ஒரு சொரூபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பிறகு நம்மை நமது நிராகாரி மற்றும் ஃபரிஸ்தா சொரூபத்தை பயிற்சி செய்ய சொல்லியிருந்தார் பாபா அவர்கள். நமக்கு நிராகாரி சாக்காரி ஃபரிஸ்தா சொரூப ட்ரில்லையும் சொல்லி இருக்கிறாரு. ஸோ இத்தனை எக்ஸசைஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு அஞ்சு சொரூப எக்ஸசைஸு, அதை விட்டீங்க அப்படின்னா நிராகாரி ஆத்மா ஃபரிஸ்தா ரெண்டுமே உடல்ல இருந்து விடுபட்ட நிலை இல்லையா, ஸ்தூல உடல் இல்லாமல் பண்ணுற பயிற்சி. அடுத்தது மூணு இதுக்கும் போயிட்டு வாங்க, நிராகாரத்துக்கு போங்க, பரந்தாமத்தில் ஆத்மாவாக இருங்க, அப்புறம் சரீரத்தில் வந்து ஆத்மாவாக இருங்க, அப்புறம் ஃபரிஸ்தா ஆத்மாவாக இருங்க. இப்படி மூணு சொரூபத்தில் இருக்கிற ட்ரில்லு. பாபா அவர்கள் உலக நாடக சக்கரத்தின் பல்வேறு சிறப்பம்சங்களின் ஞானத்தை கொடுத்ததோடு அதை ட்ரில் செய்யவும் சொன்னார். அதில் பாபா அவர்கள் நமக்கு நமது பரந்தாமத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திர ரூபத்தில் ஞான சூரியன் பாபாவோடு இருக்கக்கூடிய சத்தியுகத்தில் அனைத்து சதோப்பிரதான சுக சாதனங்களால் நிறைந்த தேவதை சொரூபத்தை, துவாபர யுகத்தின் பூஜைக்குரிய சொரூபத்தை, பின்னர் அனைத்திலும் உத்தம பிராமண சொரூபத்தை, மற்றும் கடைசியில் திரும்பும் பயணத்தில் அதாவது ஃபரிஸ்தா சொரூபத்தையும் ட்ரில் செய்ய சொல்லி இருந்தால். இந்த ஐந்து சொரூபத்தையே வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க பாருங்க இல்லையா. பாபாவோட அவரும் ஒளிப்புலியாக மின்னிட்டு இருக்காரு, நாமளும் மின்னிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணுங்க, சும்மா பரந்தாமத்தில் நீ உங்களை மட்டும் ஒளிப்புலியாக பார்க்காம எல்லா சகோதர ஆத்மாக்களும் நட்சத்திரமாக மின்னுறாங்க, பாபாவும் மின்னுறாரு அப்படி. அதேமாரி சொர்க்கம்னு பார்க்கும்போது எல்லா சகோதர ஆத்மாக்களும் என்னவா இருப்பாங்க, தேவதைகளாக இருப்பாங்க, நான் நடுவில் இருக்கிறேன். இப்படி பிராமணர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராமணர்களோட ஒன்றா உட்காந்து பண்ணுறேன். ஃபரிஸ்தாவும் அதேமாரி அப்படியும் சொல்லியிருந்தாரு. ஒன்று தனியாகவே போய் பண்ணுறது, இன்னொன்று எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுறது, அதே ஐந்து சொரூபம். இப்படியாக பாபா நம்மை நமது பல்வேறு சொரூபங்களை அனுபவம் செய்ய வைத்தார். மேலும் அந்த அனுபவங்களின் அதிகாரம் உடையவராக இருக்கிறதுக்காக பிரேரணை உந்துதலையும் கொடுக்கிறாரு. எனவே நமக்கு இந்த எல்லா விஷயங்களை பற்றிய ஞானம் இருக்கிறதோடு அவற்றின் அனுபவம் இருக்கிறதும் மிகவும் அவசியம். அப்போதான் இந்த அனைத்தையும் நல்லபடியாக ட்ரில் செஞ்சு அதன் உண்மையான சுகத்தை பெற முடியும். எனவே தான் இங்கு இந்த விஷயங்கள் பற்றி சில சிந்தனைகள் முன்வைக்கப்படுது அப்படின்னு முன்னுரை ஜுவாலாமுகி யோகாவுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டோம், அஞ்சு சொரூபம் என்னன்னா யார் வேணாலும் சொல்ல முடியும், ஆனால் அது அனுபவத்தில் இருந்து பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அப்போ நான் பரந்தாமத்தில் ஆத்மாவா உண்மையிலே அந்த செம்பொன் நிறமான உலகத்தில் அப்படியே ஒளிப்பிள்ளையாக பாபாவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உங்களுக்கு பேசுறது கூட கேட்காது, அதுதான் அந்த அனுபவியாக ஆகிறது. அப்படி பண்ணணும். அதேமாரி தேவதையாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மன் சிலையாக நீங்கள் உங்கள் கடை போட்டு இருந்தால் கூட புத்தியினால் கோயிலுக்கு போக முடியும், போய் அந்த அம்மன் சிலையில் புருவ மத்தியில் நட்சத்திரமாக பிரகாசித்து பக்தர்களுக்கு அப்படியே சக்தியை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா எந்த சக்தியை கொடுக்கணுமோ அந்த சொரூபமாக மாறணும். அமைதி சக்தியை கொடுக்கணும்னா நான் அமைதி சொரூபமாயிட்டேன், சொரூபமாயிட்டா அதுலேருந்து அமைதி மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது இல்லையா. நட்சத்திரமாக இருக்கா சுற்றி நீல நிற ஒலி அலைகள் அப்படியே பரவுது. இப்போ இந்த ரூம்லேயே கூட அப்படி ஆக்கலாம், அப்படி ஆக்குங்க பார்ப்போம். நான் நட்சத்திரமாக இருக்கிறேன், அமைதி ஸ்வரூபமாக இருக்கேன், அப்படியே ரூம் ஃபுல்லாக நீல நிற ஒலி அலைகள் பரவுது.
இந்த ரூம் தொடர்பில் வர எல்லா ஆத்மாக்களும் இந்த ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே ஆழ்ந்த அமைதி அனுபவம் செய்கிறாங்க. வாயு மண்டலம் கூட வெளியிலேருந்து இங்கே வந்த உடனே அப்படியே ஆழ்ந்த அமைதி அனுபவம் செய்யுது. ஸோ இப்படி அனுபவம் செஞ்சு பண்ணுறது, அதை பற்றிய சிந்தனைகள் தான் இப்போ இந்த ஜுவாலரூப யோகம், ஜுவாலாமுகி யோகா. ஜுவாலரூப தேவி, இது கொஞ்சம் கட்டாயி வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்நேகத்தை பார்க்கும்போது டிராமா நினைவுக்கு வருது, நாடகம் நடுவில் வரும்பொழுது அமைதி வந்து விடுகிறது. பாபா நேத்தோ முந்தா நேத்தோ பரதானத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா, நமக்கு பாதுகாப்பு கவசமே என்னது, டிராமா. டிராமான்ற நினைவு தான் பாதுகாப்பு கவசம். எது நடந்தாலும் டிராமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா லேஸ் ஆகிடுவீங்க. ஒருத்தவங்க உங்களை திட்டும்போது உங்களுக்கு ஏன் இப்படி திட்டுறாங்க, நான் என்ன தப்பு பண்ண, இப்படியெல்லாம் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா கேட்டுக்கினே இருக்க வேண்டியதுதான். ட்ராமா பதிவாக இருக்குது, அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். இதுதான் பாதுகாப்பு கவசம், உங்களை அப்படியே லேசாக பார்க்க விட்டுரும். இப்போ ட்ராமான்னு ஒன்று இருக்கணும், ட்ராமான்னு இருந்தால் தான் குஷி இருக்கும். குஷி நிரந்தரமாக இருந்தால் தான் நீங்கள் அந்த அதிர்வலைகளை பார்ப்ப முடியும், இல்லாட்டினா முடியாது இல்லையா. நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கத்தை நினச்சிட்டு இங்கே உட்காந்து நான் அமைதியான ஆத்மானா வராது. உள்ளே என்ன அனுபவத்தில் இருக்கிறீங்க, நான் துக்கமான ஆத்மான்ற அனுபவத்தில் இருக்கிறீங்க. இப்போ வாயில் சொன்னால் மட்டும் எப்படி வரும், அதுக்கு தான் அந்த சொரூபமாக ஆகணுன்றது. சரி, அப்போ என்ன பண்ணணும், துக்கத்தை உள்ளே வாங்கிக்கக்கூடாது, அதுக்கு தான் அங்கேயே நாடகம்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துடணும். அந்த ட்ராமான நினைவுக்கு வரும் பொழுது அமைதி தானாக வந்துடுது. ஸ்நேகத்தில் வந்தீங்கன்னா என்ன நிலை ஏற்படுகிறது, நதியாகி விடுகிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல, டிராமா. நாம் எதை செய்கிறோமோ அதை மற்ற எல்லோரும் செய்வாங்க, எனவே அமைதியாக இருங்க. ஒருவேளை எல்லோரும் ஒன்றாக இருந்திருந்தால் எது கடைசி கர்மாதீத நிலையின் அனுபவமாக இருந்ததோ அது நாடகப்படி வேறாக இருந்திருக்கும். ஆனால் அப்படித்தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் பேர் மட்டுமே முன்னால் இருந்தனர். முன்னால் இருந்தபோதும் முன்னால் இருக்கவில்லை, ஸ்நேகம் வதனத்திலும் இருக்கிறது மேலும் இருக்கும், அழியாததல்லவா. ஆனால் ஸ்நேகத்தை டிராமா அமைதிக்கு கொண்டு வருகிறது என கேட்டிருக்கிறீர்கள். மேலும் இந்த அமைதியே சக்தியை கொண்டு வரும், பிறகு அங்கே சாகாரத்தில் சந்திப்பு ஏற்படும். இப்போது அவ்யுக்த ரூபத்தில் சந்திக்கிறீங்க, பிறகு சாகார ரூபத்தில் சத்தியுகத்தில் சந்திப்பீங்க. அந்த காட்சி நினைவுக்கு வருதுதானே, விளையாடுவீர்கள், பள்ளிக்கூடத்திற்கு வருவீர்கள், சந்திப்பீர்கள். கண்ணின் மணிகளாகிய நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை வதனத்தில் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் அல்லவா. எதை பாபா பார்த்தாரோ அதை குழந்தைகளும் பார்த்து கொண்டே இருந்தீர்கள், மேலும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போதோ ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும், ஜுவாலா ரூப நினைவு நிலை உங்களுடையது தெரியுமா, ஜுவாலா தேவி கூட இருக்கிறார்கள், அது யார், சக்திகள். நீங்கள் அனைவரும் ஜுவாலா ரூப தேவிகளாக ஆக வேண்டும். அந்த மாதிரி ஜுவாலையை வெகுண்டு எழ செய்ய வேண்டும். அந்த ஜுவாலையில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாக வேண்டும் அப்படின்ட்டு 1969 வாணி இது. 1969 என்ன ஸ்பெஷல் தெரியுமா, என்ன தெரியுமா 69 ஸ்பெஷல், சரீரத்தை விட்டு அவ்யக்தமானார். அப்போ அந்த அடுத்த மாதமே வருது இது, 1வது மாதம் சரீரத்தை விட்டார் இது. அப்படி 69 தான் போனீங்களா, சரி சரி. அப்போ பாருங்கள் அந்த வருஷத்து வாணி, அதனால் செம பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு எல்லாரும் அமைதியாக இருக்கிறது வந்து நடக்குமா, நடக்காது. ஏன்னா எல்லாரும் ஒன்றாலும் அமைதியாக முடியாது, கர்மாதீத நிலை கூட எல்லாரும் கடைசியில் ஒன்றா ஆக மாட்டாங்க. அப்போ அப்போ இது ட்ராமா, பிரஜைகள் மாதிரி தான் இருப்பாங்க, ராஜாக்கள் தான் அந்த ஒரு கம்பீரத்தன்மை இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமைதியாக இருப்பீங்க. அப்போ
ஒருவேளை எல்லாருமே ஒன்றா இங்கேயே அமைதியாக இருந்தீங்கன்னா கர்மாதித்த நிலையம் ஒன்றா அமை ஒன்றாவே ஆக ஆரம்பிச்சிடும், அங்கேயும் எல்லாரும் நாராயணன் ஆயிடுங்க. இது நடக்கக்கூடியதா? கிடையாது. நாடகம் ராஜ்யம், ராஜ்யம்னாலே வரிசைக்கிரமம் இருக்கு. எல்லாரும் நாராயணன் சீட்டில் உட்கார முடியாது, ஒருத்த ஒரு சீட்டு தானே நாராயணன் சீட்டு. ஸோ நிறைய வரிசைக்கிரமம் இருக்கும். ஸோ எல்லாரும் நாம் நினைக்கிற மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. இது ட்ராமா, நீங்கள் அமைதி ஆகிடுங்க, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிருங்க, இது ட்ராமா. ட்ராமா பார்த்துட்டு இருக்கும்போது நாம் டென்ஷன் ஆகுமா? அந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் தான் கூடவே நீங்கள் என்ன யோசித்து பார்க்கணுன்னா, சாக்காரத்தில் நாளைக்கு சந்திப்போம்ல, இப்போ வேறு வேறு ரோலில் பார்த்துட்ருங்க, குட்டி குழந்தையாக இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் இவங்க நமக்கு அப்பா அம்மாவை கூட இருக்கலாம், தெரியாது இல்லையா? ஸோ அதை நினச்சி பாருங்கள், அவங்க என்ன பதவின்னு நமக்கு தெரியாது. இப்போ அவங்க கீழான முயற்சி பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் நான் கடைசி நேரத்தில் எந்த நேரம் முயற்சி பண்ணி போவாங்கன்னு தெரியாது. இப்போயுமே யார் யார் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஞானம் பக்காவாக சொல்லுவோம், ஆனால் ஒரு சிலர் அமைதியாக யோகத்தில் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாபா நேற்று வானியில் சொல்லியிருந்தார் இல்லையா, வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் பந்தனத்தில் இருக்கிறவங்க பந்தனமற்றவர்களை விட செமஸ்பீடாக போயிட்டு இருக்கிறாங்களாம். பந்தனமற்றவர்கள் பாபாக்காக சரண்டரே ஆயிட்டாங்க, ஆனால் பாபா அந்த அளவுக்கு நினைவு செய்யறதில்ல. வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னால் பாபா நினைவு செய்ய முடியல, என்னால் பாபா சேவை செய்ய முடியலன்ட்டு. இந்த ஏக்கமே பயங்கரமாக அவங்கள பாபா நினைவு செய்ய வச்சிருது, அதனால அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்றார். அப்போ இது எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? அது சொல்லும்போது தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ நாம் எங்கே இருக்கிறோமோ தெரியலையே அப்படின்ட்டு. சரி, அப்போ அதுமாதிரி சத்தியுகத்தின் காட்சிகள் அனைத்தும் இது ஒரு ட்ராமாவாக பார்த்துட்டு இருங்க. இப்போ கீழான ரோல் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு மேலான ரோல் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ட்ராமான்னு பார்த்து நீங்கள் அமைதியாக இருங்க. அப்படி அமைதியாக இருந்தால் தான் முதல்ல உங்களால் ஜுவாலாமுகி யோகாவே பண்ண முடியும் இல்லையா? இங்கே உட்காந்துட்டு ஒரு இங்கே இருக்கிற பிராமண பரிவாரத்தில் ரெண்டு பேருக்கு வெளியில் சண்டை போட்டு இங்கே வந்து ஒன்றா உட்காந்திங்கன்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே அவரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பார்ப்பார், நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் பண்ணுவார். கட்சியில் இங்கே நடுவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக யோகாவே வரமாட்டேங்குதேன்னுவாங்க இல்லையா? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு. அதனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜுவால ரூபம் அப்படியே கொழுந்து விட்டு யோக அக்னி எரியணும். எல்லாத்தையும் இந்த யோக அக்னியில் சாம்பல் ஆக்கிடுங்க, வீண் எண்ணத்தெல்லாம் அப்படி எரிச்சிட்டு இந்த ஜுவாலை, யோக ஜுவாலையை வெகுண்டு எழ செய்யுங்க, அதை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க. அதில் ஒட்டுமொத்த கலியுக உலகமும் எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், புத்தியினால் கலியுக நினைவுகளே உங்களுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி எரிக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப மாயா கிட்ட மாட்டி, சரி இப்போ வேறு வழியில் நான் பாபா முன்னாடி உட்கார்றேன்ட்டு உட்காந்திங்கன்னா அப்படியே மனசு லேசாகிறது அப்படியே தெரியும். அப்படியே யோகா பண்ண தெரியும், சூப்பராக அனுபவம் பண்ணியிருக்கிறீங்களா? சூப்பராக இருக்கும். அதான் பாபா ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார், போன ஞாயிற்றுக்கிழமானே என் முன்னாடி வந்து உட்காருங்க, ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் கனெக்ஷன் வர்றதுக்கு, கவலைப்படாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாயக்கிட்ட மாட்டிட்டீங்க. ஸோ கனெக்ஷன் சரி பண்ணுறது, பாபா ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி தான் இல்லையா? கனெக்ஷன் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் வரும். ஆனால் நீங்கள் தைரியத்தை இழக்காதீங்க, ஐயோ நான் மாயக்கிட்ட மாட்டிட்டேன், ஸ்டீமத்தை மீறிட்டேன், அதனால் வரலையே, பாபா என்கிட்ட கோச்சிட்டார்ப்பில் இருக்க அப்படின்னு நினைக்கிறாரு. அது முடிஞ்சது நாடகம், அதை நினைக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல்ட்டு பண்ண மாட்டோம் பாபாட்ட சொல்லிட்டு, பாபாட்ட கனெக்ஷன் ஏற்படுத்துறதுல மட்டும் கவனம் வைங்க, ஏன் எதுக்குன்னு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதுவுமே ஜுவாலாமுகி இதுதான். ஸோ ஒட்டுமொத்த கலியுக உலக நினைவுகள் சாம்பல் ஆகிற அளவுக்கு ஜுவாலாமுகி யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். சரி, அப்படி உங்களால அங்க போய் சேவை பண்ண முடியலன்னா கூட அமாவாசையப்போ எல்லா பக்தர்களும் உங்களை தேடி வரும்போது ஏதோ ஒரு சேவை நீங்கள் அவசியம் பண்ணியே ஆகணும். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெவ்வேறு இடத்துல கடை கூட போடுங்க, அங்கேருந்து மனசுனால ஒட்டுமொத்த மேல்மலையினருக்கும் சக்தி கொடுங்க. ஏன் உங்கள் கடைக்கு வரவங்களுக்கு சக்தி கொடுங்க, ஏன்னா எல்லாமே உங்கள் கடையை தாண்டி தானே போகிறாங்க. இன்னும் சக்தி கொடுத்துட்டுருங்க, ஒரு ஆத்மா கூட என் சக்தி இல்லாமல் போயிடக்கூடாது. யோகத்திலே இருங்க, அப்போ ரெட்டை வருமானம் ஆயிடுச்சு, வியாபாரமாக ஆச்சு, இது பயங்கர வியாபாரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நான் ஜுவால ரூப தேவின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அக்னி தேவி நீங்கள் இல்லையா? அக்னி தேவன், அக்னி தேவி. சரி, காட்சி தரும் மூர்த்தி, ஆக்காரி மற்றும் அலங்காரி. சக்தி இது எந்த இதுன்னா 1970, அதுக்கு அடுத்த வருஷத்து வானிலிருந்து வந்திருக்கு. சக்திசாலி ஆகிறதுக்கான முதல் குணம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம முடிச்சதை தான் பாபா சொல்கிறார். சக்திசாலி ஆகணும்னா முதல்ல நீங்கள் என்ன தெரியுமா பண்ணும், ஏன் பாபா குழந்தையில நம்பர் ஒன் ஆகணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? பயமின்மை, தைரியம் தேவை. வண்டி கணக்கில் தைரியம் வேணும்,
இல்லைனா இது சாதாரண யக்கியம் கிடையாது இல்லையா, நாராயண ஆவரதுன்னா சாதாரண விஷயமா, நம்மளால ஆக முடியுமா அப்படின்னு சுருண்டு ஊந்துடக்கூடாது. மாயா வரும்போது நான் தான் அது, எனக்கு மாயா வருதுன்னா ஏன் வருது, நான் அந்த அளவுக்கு முன்னேறி போறேன் அதனால அது பவர்ஃபுல்லா வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஐயோ இப்படி வருதே நாம எங்க போக போறோம் அப்படி புரிஞ்சுக்கூடாது. ஸோ பயமின்மை தான் முதலாவது குணமே நீங்க சக்திசாலியா ஆகிறதுக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் குணம் பயமின்மை, ரெண்டாவது குணம் என்னன்னா விரிவை ஒரு நொடிக்குள் சுருக்கும் யுக்தி, விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டுட்டு வர்றது. அதுவும் போன ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு இல்லையா, ஒரு நொடியில் விஸ்தாரத்துலேருந்து சாரத்துக்கும் வரணும், ஒரு நொடியில் சாரத்துலேருந்து விஸ்தாரத்துக்கும் வரும். அது என்ன விஸ்தாரம்னா, நீங்கள் நாள் ஃபுல்லாக பண்ணுறது எல்லாமே விஸ்தாரம் தான் இல்லையா, ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், இந்த கடமை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை இவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. செய்கிறது எல்லாம் விஸ்தாரம், செய்கிறவர் தான் சாரம். ஆனால் செய்கிறவர் யார், ஆத்மா. ஒரு வினாடியில் எல்லாத்தையும் விஸ்தாரத்துலாம் தூக்கி கிடச்சிட்டு அப்படியே ஆத்மாவாக மாறிடுங்க, ஆத்மா வீட்டுக்கு போங்க. ஸோ அதான் விஸ்தாரத்துலேருந்து சாரத்தில் வர்றது ஒரு வினாடியில். ஸோ இதை பல விதமாக டிஃபைன் பண்ணலாம், அதில் இது ஒரு விதம். இன்னொன்று என்னென்னா, ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குற சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இது ஏன் நந்துச்சு இப்படி நந்துச்சு அப்படி நந்துச்சுன்னு யோசிச்சிங்கன்னா அது விஸ்தாரம். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, சக்தியுடைய குறைவு. ஸோ இதுக்கு என்ன சக்தி குறைவுனால இது நடக்குது, அதை மட்டும் புரிஞ்சுட்டு அந்த சக்தி சொரூபமாக ஆகிடுங்க. நீங்கள் ஆகுங்க, ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலை ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் பரவும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஸோ இதுவும் சாரத்தில் கொண்டுட்டு வர்றது தான். ஸோ இதுதான் அடுத்த சக்தி. ஒன்று தைரியம், என்னால் முடியுன்ற தைரியம் இருக்கணும். அடுத்தது விஸ்தாரத்தை ஒரு நொடிக்குள்ளே அடக்கிற சக்தி, சாரத்தில் கொண்டுட்டு வர சக்தி. இந்த ரெண்டையும் இந்த குரூப்புக்கு சொல்லி கொடுக்கணும். ஒற்றுமை மற்றும் ஒருமித்த நிலை, ஒருமுகப்பட்ட நிலை. அநேக சமஸ்காரங்களை எப்படி ஒரு சுத்த சமஸ்காரமாக மாற்றுவது என்பதையும் இந்த பட்டியில் கற்பிக்கணும். ஏன்னா இது வாணியிலேருந்து நடுவிலேருந்து வர்றதுனால இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரியாது, ஆனால் படிக்க படிக்க ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ பாபா ஏதோ ஒரு பட்டி வைக்கிறத பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார் இப்போ இருக்கு இந்த குரூப்புக்குன்ட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 84 வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்து வந்தவங்க. இப்போ ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் வேறு ஜென்மத்தில் வேறு வேறு குடும்பத்தில் தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ அத்தனை சமஸ்காரத்தையும் ஒரே சமஸ்காரமாக மாற்றுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். எப்படி மாற்ற முடியும், மாற்ற முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரியே அப்படியே இவங்க கேட்க முடியுமா, அவங்களால மாறிட முடியுமா? முடியுமா மேத்தேஜ்? முடியுமா? சரி, மாதாஜி சொல்ற மாதிரி நீங்க மாறிடுவீங்க. ஆனா உங்க அப்பா சொல்ற நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும்னு. இப்ப என்ன ஆகும், நீங்க சொல்றதும் பிரதர் சொல்றதும் ஒரே மாதிரியே இருக்குமா? வேற வேற தானே இருக்கும். அப்ப எப்படி அவங்க மாற முடியும்? அதுவும் இப்பதான் மாறிடுவாங்க, வயசு யார 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 நானுங்கிற அகங்காரம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். அப்புறமா கம்னர்மா உனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. அப்ப எப்படி மாற முடியும், எப்படி மாற முடியும்னா, குழந்தை நான் சொல்கிறதையும் கேட்காத, யார் சொல்கிறதையும் கேட்காத, எந்த மனுஷன் சொல்கிறதையும் கேட்காத, அப்பா சொல்கிறது கேட்க, ஏன்னா நானும் அவர் சொல்கிறதும் கேட்குறேன். அப்போ ஒரே சமஸ்காரம் ஆகிடும் இல்லையா. நான் சொல்கிறத கேட்கணும்னா தான் யாரும் கேட்க மாட்டோம், பாபா சொல்கிறதுனா கண்டிப்பாக கேட்போம். அதுதான் அப்போ மற்றவர் சொல்கிறது மனசு சொல்கிறதெல்லாம் தூக்கி கடைசிட்டு ஒரு பாபா சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தூய்மையான சமஸ்காரம் வரும். மற்றபடி நான் சொல்கிறதுல தூய்மையானது இருக்காது, பாபா சொல்கிறதுல தூய்மையான சமஸ்காரம் இருக்கும் குணங்கள். அடுத்தது அப்போ ஒரே சமஸ்காரம் இருந்துச்சுன்னா ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இல்லையா, ஒருமித்த நிலையும் வந்துடும். குறைந்த நேரம் குறைந்த பேச்சு ஆனால் வெற்றி அதிகமாக இருக்கணும். நாம் அப்படி தான் போன தேரப்போ பட விளக்கம் கொடுத்தது இல்லையா, ரொம்ப கம்மியாக தான் சொன்னோம் இல்லையா. ஸோ கொஞ்சோண்டு நேரம் தான் ஒதுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும், ஆனால் வெற்றி அதிகமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கம்மியாக பேசணும், கொஞ்ச நேரத்திலே பேசணும், ஆனால் பலன் அதிகமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், யோகத்தில் இருக்கணும், அதுதான் மெயின். இதுக்கான விதிமுறைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ சேவை செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தயார் பண்ணி போகணும் அங்கே, அப்போ தான் அது கரெக்டாக நடக்கும். கேட்டவுடன் சொரூபமாகி விட வேண்டும். இப்போ நம்ம ஆகணும் இல்லை, டக்குன்னு அம்மனை ஆகுங்க அப்படின்னா டக்குன்னு அந்த சொரூபமாகவே ஆயிடணும், கேப்பே எடுத்துக்கூடாது,
டக்குன்னு கேட்ட உடனே சொரூபம் ஆயிடணும். ஆக்சுவலாக வாணியிலே பார்த்தீங்கன்னா அந்தந்த பாயிண்ட் வரும்போது அப்படியே ஒரு செகண்ட் கேப் விட்டு அந்த சொரூபமாகவே ஆயிடணும். அது படிச்சுட்டு இருக்கும்போதே டக் டக்குன்னு மைண்ட் அங்கே போயிடணும், சொரூபம் ஆயிடணும். கேட்கறது அதிகமாகவும் சொரூபமாகிறது குறைவாகவும் இருக்கக்கூடாது இல்லையா. நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க, அமைதியாகவே அவங்களுக்கு யோகாவே பண்ணவே வராது. நிறைய பேருக்கு பாட்டை போட்டு விட்டுருவாங்க இல்லையா, கமெண்ட்ரி போட்டு விட்டுருவாங்க இல்லையா, வாணி எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தனியாக மைண்டு கட்டுக்கே வர மாட்டேங்குது. அது அஞ்ஞானத்தில் கூட தான் சினிமா பாட்டை பாட்டுட்டு தான் தையல் வேலைலாம் பண்ணுறாங்க, டெய்லரு எல்லா வியாபாரம் பஸ்ஸு ஓட்டுறவங்க எல்லாமே பாட்டு போட்டு தான் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் யோகாவா? அது தானாக பிடிச்சி இருக்குது உங்களுடைய புத்தியை இல்லையா, நீங்கள் உங்கள் புத்தியை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் யோகா. அப்போ பாபா சொல்கிற கேட்டுக்கிட்டே இருக்கிற பழக்கம் அதிகமாகவும் சொரூபமாகிறது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொரூபமாகிட்டே இருக்கணும். எதை கேட்குறீங்களோ அந்த சொரூபமாகவே ஆயிடணும். எப்படி இருக்குது இல்லையா, சூப்பராக பாருங்கள். இது சரியான வாணி, ஆனால் இதை கேட்குற அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மியான அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கு தான் கிடைக்குது இல்லையா. சரி, பாபா சொல்கிறாரு இப்போ காட்சி தரும் மூர்த்தியாகி செல்ல வேண்டும். சூப்பர் பாருங்களாம். அந்த இதுக்கு முன்னாடி மரியாதை புருஷோத்தமும் இங்கே தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. இதுவும் நான் வேறு எங்கெங்கேயோ ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுவும் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டமான ஊர் இது. இப்போ காட்சி தரும் மூர்த்தியாகி செல்ல வேண்டும், பேச்சு மூர்த்தியாக அல்ல. உங்கள் அனைவரையும் யார் பார்த்தாலும் ஆகாரி மற்றும் அலங்காரியாக தெரிய வேண்டும். அறிவு நிறைய இருக்குது எல்லாருக்கும், ஆனால் இப்போ என்ன செய்யணும், ஞானத்தின் சாரமாக இருப்பது எதுவோ அதில் நிலைச்சி இருக்கணும். அறிவை சாரமாக இருப்பதற்கு ஈடுபடுத்தணும். அப்பதான் பாப்தாதா வைத்திருக்கும் நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட முடியும். சாரத்தை அறிந்திருக்கிறீர்கள் தானே. இப்போ என்ன சாரம், அதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். அப்போ பாபா சொல்கிறாரு சும்மா பேச்சு மூர்த்தியாக மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா. பாபா அமைதியாக இருக்கிறாரு எல்லாம் சொல்கிறோம், டக்குன்னு நம்ம டென்ஷன் ஆனால் பேச்சு மூர்த்தின்னு அர்த்தம் இல்லையா. வாயில் மட்டும்தான் சொல்கிறோம், சொரூபத்தில் இல்லைன்னு ஆகிடும். அப்போ பேச்சு மூர்த்தியாக இல்லாமல் காட்சி மூர்த்தியாக நீங்கள் தெரியணும். என்ன சொல்கிறீங்களோ அந்த சொரூபமாக நீங்கள் தெரியணும் பார்க்குறவங்களுக்கு, அப்போ தான் அவங்க வருவாங்க இல்லையா. அவங்களுக்கு உங்களுடைய ரெண்டு நிலை தான் தெரியணும், ஆக்காரி அலங்காரி. ஆக்காரினா என்னது, ஆக்கார ஸ்வரூபம்னா என்னது, சாக்கார ஸ்வரூபம்னா என்ன, நிராகார ஸ்வரூபம்னா என்ன, பரந்தாமம். நிராகாரம்னா எந்த சரீரமும் இல்லாமல், சாக்காரம்னா ஸ்தூல சரீரம், ஆக்காரம்னா சூக்ஷ்ம சரீரம். சாக்காரம்னா இந்த சரீரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ச இது இந்த சரீரம் இல்லாத ஒரு சரீரம் ஆக்காரம், அதாவது சூக்ஷ்ம சரீரம். நிராகாரம்னா ரெண்டு சரீரமும் இல்லாத நிலை. அப்போ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீங்கள் இந்த உலகத்துலேருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா மாதிரி தெரியணும். எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களை வச்சு சொல்லணும்னா எக்ஸாம் அப்போ எல்லாம் அப்படியே பதற்றம் அடைவாங்க. நீங்கள் அதை பற்றியும் காலப்படாமல் லேசாக இருப்பீங்க. அப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒருவேளை இவன் படிச்சுட்டு வந்திருப்பானோ, எப்படி இப்படி இருக்க முடியுது, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட பதறிட்டு இருக்கிறான். அதேமாரி ரேங்க் கார்டு வரும்போது எல்லாம் பதறுவாங்க, கம்பேர் வேறு பண்ணுவாங்க. ரேங்க் கார்டும் சரி, கரெக்ஷன் ஆகி பேப்பர் வரும்போதும் சரி, அதை பற்றியே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வச்சு ஜாலியாக உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்பயும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது என்னையே அறியாமல் எனக்கு இது சமஸ்காரமாகவே இருந்துச்சு ஸ்கூல்லேயே, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி என்னால் இருக்க முடியுதுன்ட்டு. அது ஒரு இதை ஒன்றுமே தெரியவே தெரியாது. அது இது ஒரு உதாரணம். அப்போ அதுதான் ஆக்காரணம்னா இந்த உலகத்துலேருந்து விடுபட்டது. இங்கே இருக்கிற எதையுமே நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்போ போன ஜென்மத்தில் இருந்த சமஸ்காரம் அது வந்திருக்குது இல்லையா. ஸோ ஆக்காரி தெரியணும், அடுத்தது அலங்காரம் செய்யப்பட்ட தேவியாகவே நீங்கள் தெரியணும், கோயிலில் இருக்கிற சிலைகளாகவே தெரியணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த சொரூபமாக இருந்தால் தான் பார்க்குறவங்க எல்லோரும் என்னுடைய பக்தர்கள், நான் சக்தியை கொடுக்குறேன், நான் தாய் அப்படின்ற உணர்வில் இருந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு நீங்கள் அப்படி தெரிவிங்க. ஃபரிஸ்தாவாக இருந்து உலகத்துக்கே சக்தி கொடுத்தா தான் அவங்களுக்கு நீங்கள் ஃபரிஸ்தாவாக தெரிவிங்க இல்லையா. அப்படி நீங்கள் இருக்கணும். மற்றபடி ஞானம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, அந்த ஞானத்தின் சாரத்தை இப்போ நடைமுறையில் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் பாப்தாதா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களே, என் குழந்தைங்க மூலமாக உலகத்தையே சொர்க்கமாக்க போகிறேன்ட்டு அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுறீங்க, வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ
இந்த ஞானத்தோட சாரம் என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? எவைகள் இந்த ஞானத்துக்கு அவசியமான விஷயங்களாக இருக்குதோ அதுதான் சாரம். இந்த ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது எது? இப்பவே ரெண்டு சொன்னார் இல்லையா, பயமின்மை சாரத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது, இன்னொன்று தூய்மை இல்லையா. ஸோ சாரம் என்னன்னா இந்த ஞானத்துடைய ஒரு எசன்ஸ், ஏ மெயினான முக்கியமான விஷயம், அது இல்லைன்னா ஞானமே இல்லைன்னா அதுதான் சாரம். ஒருவேளை அந்த அவசியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அனைத்து அவசியமானவைகளும் பூர்த்தி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த சாரத்தை பிடிச்சிட்டிங்கனால மற்ற விஸ்தாரம் எல்லாமே அதில் அடங்கிடும்ன்ற. உதாரணத்துக்கு பாபா என்ன சொல்கிறாரு, ஆத்ம உணர்வு, அதிலே எல்லாமே வந்துடுது. ஆத்ம உணர்வில் இருந்து வள்ளலாகி, ஏன்னா பாபா வள்ளல், பாபாவுக்கு சமமாகணும், அதான் சாரமே. சாரம் ஒரே லைனில் சொன்னால் பாபாவுக்கு சமமாகணும். சிவன் தனக்கு சமமாக குழந்தை ஆக்கிட்டு போயிடுறாரு, அதானே சமமாகணும். இப்போ சமமாக நான் இருக்கிறேன்னா பாபாவுக்கு சமமாக என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்குதா, வார்த்தை இனிமையாக இருக்குதா, எண்ணங்கள் தூய்மையாக இருக்குதா, இப்படி செக் பண்ணிட்டு இருந்தாலே எல்லா ஞானமும் அதிலே வந்துடும், அப்படி தானே? அப்படி இப்போ ஏதாவது அவசியமாக இருக்குது, ஆனால் இந்த அவசியமானவைகள் எல்லாம் சதா காலத்திற்கு பூர்த்தி ஆகிறதுக்காக ரெண்டு அவசியமான விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ அவசியமான விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த அவசியமான விஷயத்தை நிரந்தரமாக நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குதான். அது என்ன அப்படின்னா, சொன்னபடி ஆகாரி மற்றும் அலங்காரி ஆகணும். எப்பவுமே நீங்கள் அப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஞான அலங்காரம் செய்யப்பட்டவர்களாகவும் ஃபரிஸ்தாவாகவும் இருக்கணும். எப்பயும் அந்த ஞானம்ங்கிற அலங்காரம் தான். காலிக்கு அத்தனை கை காட்டுறதோடைய அர்த்தம் என்னது? கையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் ஞான ஆயுதங்கள். ஸோ எப்பயுமே அது புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? பாபாவுடைய நினைவு கட்டே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியான வழி, வெறும் பாபா நினைவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டாகும். கட் ஆகுது தானே? அப்போ அதுக்கு என்னென்னா, இந்த மூணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கட்டே ஆகாது. ஒன்று பாபா நினைவு, இன்னொன்று வள்ளல் தன்மை, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு சக்தி அவசியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வினாடி விடாமல். இன்னொன்று பாபா சொன்ன ஞானத்தில் ஏதோ ஒன்றுத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் புத்தியில் அந்த ஞானத்தையே ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அதே ஞானத்திலே நீங்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு பாபா ஆக்கார நிலையிலே இருக்க சொல்லியிருக்கிறாரு, அப்படியே இருங்க. அல்லது நேற்று வரதானத்தில் பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய ஸ்டீமத் படி நடந்துக்கிட்டே இருந்தால் எல்லா மாயாவும் குடும்பத்தோடு வந்து உங்கள் காலில் சரணாகதி ஆகிடும்னாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லானது இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்லேயே எல்லாமே இருக்குது. அப்போ அந்த ஒரு பாயிண்ட்லேயே இருங்க. பாபாவுடைய ஸ்டீமத் படி, அதாவது பாபா கிட்ட கேட்டு கேட்டு நடக்கிறேன்னா, அதுதான் ஒரு ஒரு விஷயமும். இப்போ நான் பார்க்குறது பாபா சொன்ன மாதிரி பார்க்குறேன்னா, பாபா எப்படி பார்க்க சொல்கிறார்? ஆத்மாவை பார்க்க சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? சக்தியை கொடுக்க சொல்கிறார், சக்தி சொரூபமாக இருக்க சொல்கிறார். ஸோ இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் நமக்கு இருக்குது. சாப்பிடும்போது கூட சக்தியை கொடுக்க சொல்கிறாரு, பஸ்ஸில் போகும்போதும் சக்தியை கொடுக்க சொல்கிறார். ஸோ பாபாவுடைய கட்டளைப்படி நான் நடக்கிறேன்னா அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அது மாதிரி அன்னன்னைக்கு வர பாயிண்ட்டோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாயிண்ட்லையோ அஞ்சு நிமிஷம் இருங்க, அடுத்தது டக்குன்னு வேறு பாயிண்ட்டுக்கு வந்துடணும். பாயிண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும், பாபா நினைவு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மூணும் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று மறந்தால் கூட இன்னொன்று இன்னொன்று ஞாபகப்படுத்திடும், அழிச்சிட்டு வந்துடும். அதில் இருக்கணும் மெயினாக. அந்த பாயிண்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் சுமானத்தில் இருக்கிறது, சுயமரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா. பாபா சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய சுயமரியாதை தான். இந்த சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் சுயமரியாதைன்ற சேர். அது மட்டும் இருந்தாலே மீதி ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட் விட்டு இன்னொரு பாயிண்ட் வரும்போது சக்தி கொடுக்கறது வந்துடும். எப்படியும் பாயிண்ட்டே பாபாவுடைய பாயிண்ட்டு தான். ஸோ அவருடைய ஞாபகமும் வந்துடும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாபா கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவு செய்யும் போதும் பாபா உன்னை நினச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு சமமாக ஆகிட்டு இருக்கிறேன்ட்டு பேசிக்கிட்டே நினைக்கணும். இல்லைன்னா மறந்துடுவீங்க. சக்தியும் பாபா நீங்களும் நானும் சேர்ந்து சக்தியை கொடுக்கலாம், சிவனும் சக்தியும் சேர்ந்து சக்தியை கொடுக்கலாம். அதேமாதிரி பாபா நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னு பாபா கிட்ட ஒரு வினாடி கேப் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்ல பிரச்சனை வருதுன்னு ஒரு சில சமயம்லாம் சரியாக தூங்கலைன்னா தலைவலிக்கும் பாபாவை நினச்சிங்கன்னா இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேசுங்க. புள்ளியாக நினைக்கிறதால பேசுங்க. அப்படியே லேசாக வருது தெரியும். எனக்கு இப்படி ஆச்சு மூணு நாள் முன்னாடி. அப்போ நான் நினைக்கவே முடியல, பாபா என்ன பாபா இப்படி இருக்குது, எல்லாருக்கும் இன்னமும் அதிசயம்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். சொல்லிவிட்டு படுத்துட்டே தான் நினச்சிட்டேன், பாபாட்ட பேசிகிட்டே இருக்கிறான். திடீர்னு கால் இந்த இடத்துல கட்ட விரல கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்தா தலைவலி அப்படியே லேசாகுது.
பாபா அக்குபஞ்சர் பண்ணுறாரு ஏதோ இல்லையா, அப்போ அவர் பண்ணுவார் சூப்பராக. நீங்கள் பேசணும், அந்த நிச்சய புத்தி இருக்கணும். பாபா என் கூட, பாபா சொல்கிறாரு என் கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட நான் கிட்டேயே இருக்கிறேன்றாரு. அதை விட்டு உங்களுக்கு நீங்களே பேசினா கூட பாபா தேடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, பாபா வர்றதுக்கு நேரம் ஆகும். இப்போ தனக்கு தானே பேசுகிறத கூட விட்டுட்டு பாபா கிட்டே பேசுங்க, எவ்வளோ சூப்பர் இல்லையா. அந்த ஒரு பாயிண்ட். ஸோ இந்த நாலு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினாக பாபா கிட்ட பேசுகிற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பற்றி பேசணும், ஞான பாயிண்ட் இல்லையா, அதுதான் மெயின். ஞான பாயிண்ட்டை பேசினா தான் நாம் லேஸ் ஆக முடியும். சரி, ரொம்ப முடியலன்னா குடும்ப கஷ்டத்தையும் சொல்லலாம், பட் மெயினும் ஞான பாயிண்ட்டே சொல்லிட்டு இருக்கணும். அடுத்தது பாபா சொல்கிற, ஆக்காரி அலங்காரி ஆகணும், ஆக்கார் மற்றும் அலங்காரி ஆகிறதுக்காக ஒரு சொல்லை மட்டும் தாரணை செய்யணும், அதுதான் அவ்யக்தவாணின்றது. இது ஃபுல்லாக அவ்யக்தவாணியிலேருந்து எடுக்கிறாரு. அப்போ ஒரே ஒரு சொல்லை தாரணை பண்ணிட்டீங்க, நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா ஆக்காரி அலங்காரி ஆகிடுவீங்களாம். அந்த ஒரு சொல்லில் ஆக்காரி மற்றும் அலங்காரி ரெண்டுமே வரணும், அது என்ன சொல் தெரியுமா கேட்குற. பாபா எப்படி அப்படியே சஸ்பென்ஸ் கொடுத்து நம்மளை எழுத்துட்டு வர்றாரு இல்லையா, அது என்ன சொல்லுன்னா லைட். அவ்வளோதான், லைட். லைட் என்பதன் ஒரு அர்த்தம் ஜோதியாகவும் இன்னொரு அர்த்தம் லேசாகவும்னு இருக்குது. லைட்டாக சாப்பிடுங்கன்னா லேசாக சாப்பிடுங்கன்னு அர்த்தம். இன்னொன்று லைட்டுனாலே வெளிச்சம், ஒளி. நாம் என்னது, ஒளி, ஆத்மா. ஆத்மாவாக இருங்க, லேசாக இருங்க, அதான் டபுள் லைட். டபுள் லைட் பரிஸ்தாவாக இருக்கிறது, ஒளியாகவும் இருக்கிறோம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு லேசாக இருக்கிறோம். இது ரெண்டும் இருந்தீங்கன்னா ஆக்காரியாகவும் இருப்பீங்க. அப்போ ஒரே வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வந்துடுது. அது என்னன்னா லைட்டுன்றது, ஒளி. இப்போ ஆத்மானாலே ரெண்டும் வந்துடுது இல்லையா. ஞாயிற்றுக்கிழமானில் சொன்னார் பாருங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமானில் நான் ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறந்துக்கிட்டே வாழறீங்கன்னு அர்த்தம்னு அர்த்தம். சரீரத்திலேருந்து ஆத்மா விடுபடும், எப்போ விடுபடும், செத்தா தானே விடுபடும். இப்போ செத்துட்டோம்னு அர்த்தம், இது போனோம். அப்போ பணத்து மேலே உங்களுக்கு பற்று இருக்காது, இப்போ பணத்துடைய தொடர்பு இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு பற்று இருக்காது. ஏன்னா வேறு பிறவி எடுக்கலை, ஆனால் இறந்துட்டீங்க. சாரி, வேறு பிறவியும் எடுத்துட்டீங்க, ஆனால் ஒரே உடம்பு இல்லையா. இப்போ பாபாவுடைய குழந்தை வேறு பிறவி தானே, அப்போ பழைய பிறவியுடைய ஞாபகமே இருக்கக்கூடாது தானே. சரி, அப்போ லைட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே லேசாகவும் இருக்கணும், மிக பிரகாசமாகவும் இருக்கணும். லேசாக இருந்தால் தான் பிரகாசமாக இருக்கும். சுமை இருந்துச்சு, உலகில் சுமை, எண்ணங்களே, கஷ்டங்களே அசைப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மங்கி போயிடும் ஆத்மா இல்லையா. பிரகாசமாக இருக்கா, ஏன் பாபா பிரகாசமாக இருக்கார், அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, நாடகப்படி எல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ நம்மளே பிராமண பரிவாரத்தில் ஒத்து போகலன்னா 33 கோடி ஆத்மாக்கள் அவர் வச்சுட்டு இருக்கிறாரு, ஆனால் அவர் ஜாலியாக தானே இருக்கிறாரு. ஏன் அவருக்கு தெரியும் நாடகப்படி நன்மையில் தான் முடியும், நாம் அதை மறந்துடுறோம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார் நாடகம் சொல்லிட்டு லேசாயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அலங்காரியாகவும் அதே வேளை ஆக்காரியாகவும் இருக்கணும். ஞான அலங்காரமும் இருக்கணும், அதே நேரத்தில் அனைத்திலிருந்தும் விடுபட்டும் இருக்கணும். ஜோதி சொரூபம் அப்படின்னா ஜுவாலா சொரூபம், அதுதான் நான் ஆத்மா அப்படின்ற ஆத்மா ஒளி தானே, அந்த ஒளி சொரூபமே ஆகிறது தான் ஜுவாலா சொரூபன்றாரு இல்லையா. நீங்களே அக்னி தான்றார், ஆனால் குட்டி கொண்ட அக்னி இல்லையா. ஜுவா ஆத்மஸ்வரூபம்னாலே ஜுவாலா சொரூபம், பின்னர் நீங்கள் லேசாகவும் இருக்கிறதுனால ஆக்காரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ டபுள் லைட் ஃபரிஸ்தானா இதுதான் இல்லையா. லேசாக எப்போ இருப்பீங்க, ஃபரிஸ்தா மேலே தான் இருக்கும், கீழே வராது, சூக்ஷ்ம தேவதை. அப்போ மேலே எப்போ போவோம், கீழே இருக்கிற இந்த கலியுக கவர்ச்சிகள் உங்களை பிடிச்சி இழுக்கலன்னா தான் மேலே போகும். இப்போ எதுவுமே உங்கள் புத்தியில் இல்லைன்னா ஆக்காரியாகவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே ஒரே ஒரு லைட் என்ற சொல்லில் இந்த ரெண்டு விஷயமும் வந்துருச்சு. எந்த ரெண்டு விஷயம், லேசாக இருக்கிறது, ஓகே, அது அது ரெண்டும் லைட்டுக்கு அர்த்தம். இன்னும் கரெக்டு, அது வந்துருச்சு. இன்னொன்று ஆக்காரி அலங்காரி, அதுவும் வந்துருச்சு. இதில் செயல்களும் வந்துவிட்டது. எந்த செயல், லைட் ஹவுஸ் ஆக வேண்டும், அதான் நம்ம செயல். லைட்டுனால லைட்டோட வேலை ஒளி கொடுக்கறது தானே. இப்போ சக்தி கொடுக்கறதும் வந்துருச்சு, வள்ளல் தன்மையும் வந்துருச்சு. லைட்டுனாலே அது ஒளி கொடுக்காம தனக்கு மட்டும் வச்சுக்குமா, சுற்றி கொடுக்கும் லைட்டுனால. அப்போ லைட் ஹவுஸ் தான் உங்களுடைய வேலை, அதுவும் வந்துருச்சு. லைட்டில் சொரூபமும் வருகிறது, செயலும் வருகிறது. ஒலின்னு புத்திக்கும் வருது, ஒலினாலே ஒளியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும்,
வந்துடுது. அப்போ நீங்கள் ஒளியாகி லேசாக நீங்கள் தான் அந்த வைப்ரேஷன் மற்றவங்களையும் ஒளியாக்கி லேசாக்கும். அதாவது ஆத்ம நினைவுக்கு எடுத்துகிட்டு வருவோம். மனம் சொல் செயலில் சரளம் மற்றும் சகிப்பு ரெண்டுமே அவசியமானது. ஒருவேளை சரளம் இருக்குது ஆனால் சகிப்புத்தன்மை இல்லைன்னா அது சிறப்பு கிடையாது. எனவே சரளத்தோடு சகிப்பும் கூடவே இருக்க வேண்டும். ஒருவேளை சகிப்புத்தன்மை இல்லாமல் சரளம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை வெகுளித்தனம்னு சொல்லப்படும். சரளத்தோடு சகிப்பும் இருந்தால் அதை சக்தி சொரூபம்னு சொல்லப்படும். சக்திகளில் சரளம் சகிப்பு இந்த இரண்டும் இருக்க வேண்டும். தற்போதைய ரிசல்ட்டை பார்த்தால் சில இடங்களில் சகிப்புத்தன்மை அதிகமாகவும் சில இடங்களில் சரளத்தன்மை அதிகமாகவும் தெரிகிறது. இப்போ நீங்கள் இந்த இரண்டு தன்மையையும் சமமாக்கணும். மதுரமும் வேண்டும். மதுரம்னா என்னது? இனிமைத்தன்மை. மதுரமாக பேசுகிறாங்க, மதுர கீதம்னு கூட சொல்லுவாங்க இல்லை. ஆ, இனிமையாக இருக்கிறது. அப்போ இனிமைத்தன்மையும் வேண்டும், சக்தி ரூபமும் வேண்டும். நிறைய தேவிகளுடைய சித்திரங்களை பார்க்குறீங்க, அதில் என்ன தெரியுது? சூப்பராக கேட்குறாரு. என்ன தெரியுது? அம்மன் சிலையை பார்த்தா என்ன தெரியுது? என்ன தெரியுது? இந்த ஊரில் ஊறப்பட்ட அம்மன் கோயில் இருக்குது இல்லை. ஊர் சின்ன ஊர் தான், ஆனால் தெருக்கு நாலு அம்மன் கோயில் இருக்குது. என்ன தெரியுது அம்மன் சிலையில் பார்த்தா? ஆத்மாவே தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுது அந்த சிலையை பார்த்தா? கோபமாக இருக்கா? கோபமா இல்லை? சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, காளி மட்டும்தான் கோபமாக இருப்பாங்க இல்லையா, மற்றவங்கள்லாம் என்ன தெரியுது? எந்த அளவுக்கு ஜுவாலையோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி தன்மையும் தெரியுது இல்லையா. அப்போ அவ்வளோ ஆயுதங்களையும் வச்சுட்டு கையில் திரிசூலத்தையும் பிடிச்சிட்டு கண் அப்படியே நேராக பார்த்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. நேராக பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். கோயில் கோபுரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அம்மனோ அல்லது மகாவிஷ்ணு சிலையோ இருக்கும் நடுவில், இப்படி நேராக மேலே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே இருக்கும் கண்ணு நேராக. ஆனால் ரெண்டு சைடு வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க எப்படி திரும்ப இருப்பாங்க? கீழே இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், கோபுரத்தில் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீழே வாட்ச்மேன், அவங்க ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருக்காது. அவங்க இப்போ வேலைக்காரங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தைங்களே ரெண்டு விதம், ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க அங்கே போய் ராஜா வர்றாங்க, அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க பிரஜைகளாக வேலைக்காரங்களாக ஆயிடுறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு அம்மன் சிலை தேவி சிலையிலும் என்ன தெரியுதுன்னா எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுன்ற அந்த யோக அக்னி தெரியுதோ அதே அளவுக்கு குளிர்ச்சி தன்மையும் தெரியுது. முகம் அப்படியே ஒரு சாந்த சொரூபமாகவும் இருக்குல்ல, அம்மனுடைய முகம் குளிர்ச்சி தன்மையும் இருக்குது. செயல் ஜுவாலையாக இருக்குது. செயல் என்ன ஜுவாலை? சக்தி, வைப்ரேஷன். அந்த கோயிலுக்கு போனாலே வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முகம் குளிர்ச்சியாக இருக்குது. முகம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது இல்லையா. பிடிச்சி தள்ளுறாங்க, போயா போயான்னு தள்ளுறாங்க, யாரும் நவர மாட்டுறாங்க இல்லையா. இங்கே மலைநூர் கோயிலில் அது ரொம்ப பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா அந்த ஒரு குளிர்ச்சி தன்மை தெரியுது. வைப்ரேஷனும் போகுது, குளிர்ச்சி தன்மையும் இருக்குது. இதுதான் உங்களுடைய கடைசி சொரூபம். ஸோ நம்மளுடைய லட்சியமே அதுதான், சக்தி. அப்போ பாபா பரவாயில்ல, முன்னாடியே சொன்னது தான் பாபா இப்போ சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஒரு வினாடி விடாமல் லைட் ஹவுஸ் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் குளிர்ச்சி தன்மையும் இருக்கணும், அந்த இனிமைத்தன்மையும் போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறார் ரெண்டு சக்தி தேவை. என்ன சக்தி? சகிப்புத்தன்மை, சரளத்தன்மை. நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவன் வேலைக்கு ஆகாது, அவன் கூடலாம் நான் சேவைக்கு போக மாட்டேன், நான் தனியாக போய்க்கிறான் அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடுது இல்லையா. இப்போ சரளத்தன்மை இருந்து சகிப்புத்தன்மை மட்டும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் சக்தி சுரூபம் கிடையாது. ரெண்டும் இருந்தால் தான் சகிப்புத்தன்மை இல்லையா. சரளமாகவும் இருப்போம், எதானாலும் அதை ஏற்றுக்கவும் செய்கிறோம். நான் நிறைய கருத்து வேறுபாடு சமஸ்காரம் முதல்லாம் வரும், குறிப்பாக சேவையில் வரும். சேவை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். அப்போ அதை தாங்கிக்கவும் செய்யணும், சிரிச்ச முகத்தோடையும் இருக்கணும், சக்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக சக்தி கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வேற ஒருத்தர் சக்தி கொடுக்குற நிலைமைக்கு நீங்கள் கீழே வந்துடுவீங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் மேலே போகும், நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி தான் அப்போ ரெண்டு தன்மையும் இருக்கும். சரளத்தன்மைனா என்ன? ஈஸியாக ஒருத்தர் கூட பழகிறது. சகிப்புத்தன்மைனா என்ன? எதிர்பாராத நிறையா வரும்,
சமஸ்காரம் ஒன்றுத்துக்கு ஒன்று மோதுற மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. ஏன்னா பொறுத்துக்கிட்டிங்கன்னா தான் அவங்க உங்கள் ராஜ்யத்தில் வருவாங்க. பொறுத்துக்கலை அப்படின்னா நீங்கள் வேறு ராஜ்யம், அவங்க வேறு ராஜ்யம், ரெண்டு பேரும் பிரஜா தான் போயிடுவீங்க. உங்களை யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க ராஜா ஆகிடுவாங்க. ஸோ ராஜா தான் சகிச்சுக்குவார், பிரஜைகள் சகிச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் அப்படி தானே இல்லையா? அதுதான் சரி. ஸோ இந்த இது கடைசி சொரூபம். சரளத்தன்மை எண்ணம் சொல் செயல் மூணுத்திலயுமே அவசியமா இருக்கணும்ன்றது. எண்ணம் சொல் செயல் வெளியில பொறுத்துக்கிற மாதிரி பொறுத்துக்கிட்ட உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இதாகவும் இருக்கக்கூடாது. மனசுல அதை அப்படியே ஏத்துக்கணும். பாபா ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார்ல, விநாயகர் ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, வயிறு ஏன் பெருசா கொடுத்துருக்குறாங்க விநாயகருக்குன்னா, ஏத்துக்கிறாரு எல்லாத்தையும் அப்படியே வயிற்றுக்குள்ளே உள்ளடக்கிக்கிறாரு அப்படின்னு அர்த்தமா. அதாவது இவங்க எல்லாருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்காது தான், வெவ்வேறு நடிப்பு தான் எல்லாருக்குமே. ஸோ இவங்க ஒத்து வரலன்னு இவங்க கிட்ட சொல்றது அவங்க கிட்ட சொல்றது எதுவுமே கிடையாது. பாண்டவர்கள் விநாயகர்கள், ஸோ எல்லாத்தையும் தனக்குள்ள உள்ளடக்கிக்கணும். அம்மா யாரை பத்தியும் யாருக்கிட்டையுமே சொன்னதே கிடையாது. எல்லாருடைய பிரச்சனையும் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஆனா அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும்? தன்னுடைய பிரச்சனையும் யாருக்கிட்டும் சொன்னது கிடையாது. சிவபாபா கிட்ட மட்டும்தான், பிரம்ம பாபா கிட்ட கூட சொல்றது கிடையாது. மத்தவங்க சொல்றதையும் பிரம்ம பாபா கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பேர் அப்ப அப்படி சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம் இருந்தா தானே அவங்க கிட்ட போய் நம்பி சொல்லுவாங்க இல்லையா? சூப்பரானது. சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? ஒரு வினாடி கூட ஒரு வினாடி விடாம கூட பாபாவுடைய நினைவிலே இருக்கணும், பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டா இருக்கணும், லைட் ஒளியாவும் இருக்கணும் லேசாவும் இருக்கணும். இந்த ஒரு வினாடி வேற ஏதோ கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன். குறைஞ்ச நேரம் குறைஞ்ச பேச்சு, ஆனா வெற்றி பயங்கரமா இருக்கணும். இது கேட்டுட்டு அப்புறம் சொரூபம் ஆகுறது கிடையாது இல்லையா? நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்னா அது சொரூபமாவே மாறிடணும். கேட்டுக்கிட்டே சொரூபம் ஆகிட்டே இருக்கணும்ன்ற, கேட்கறது அதிகமாகும் சொரூபம் ஆகுறது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. நம்ம சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டு நிலை ஆகணும்னாரு மெயினான ஒண்ணு என்ன அது தெரியுமா? உங்களை யாரு பார்த்தாலும் அந்த ரெண்டு தான் தெரியணும்னாரு. என்னது இல்ல அகங்காரி அலங்காரி, அலங்காரி ஆக்காரி அலங்காரி. அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வார்த்தையில ரெண்டு விஷயம் வந்துருதுன்றாரு. செயலும் வந்துருது, சொரூபமும் வந்துருது. என்ன சொரூபம்? ஒளி சொரூபம். என்ன செயல்? லைட்டோட வேலை என்ன? சுடுக்கிறது. சோ லைட் ஹவுஸ் வேலை இல்லையா? லைட் ஹவுஸ் வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் கடைசியில இந்த சொரூபம் தான் தேவை அப்படின்னு சொல்ற. அப்புறம் அம்மனை வச்சு ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அம்மன் சிலைய பார்த்தா இன்னமும் தெரியுதுன்னாரு. என்ன தெரியுது? கடைசியா கேட்டுமே ஜுவாலாமுகி, அதுவும் தெரியுது. குளிர்ச்சி தன்மை ஜுவாலையும் தெரியுது, ஆத்ம உணர்வுல இருந்து சக்தியை கொடுக்கறதும் தெரியுது. அதே நேரத்துல இனிமை தன்மை தெரியுது இல்லையா? சோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும். இதுதான் உங்களுடைய கடைசி சொரூபம் அப்படின்னு சொல்ற. சோ இன்னைக்கு அழிய அப்புறம் இன்னொன்னு அமைதியை பத்தி சொன்னாரு. எல்லா உங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா ஒரு வார்த்தைய ஞாபகம் வச்சு லேசாயிடுங்கன்னாரு. அது என்ன வார்த்தை? டிராமா. அதுக்கடுத்து நம்ம யாருடைய பேச்சும் கேட்க வேணா, எந்த ஒரு மனிதரோட பேச்சும் கேட்க வேணா, ஒரே ஒரு பாபாவோட ஒற்றுமை எடுத்துட்டு வரணும்னா என்ன வழி? ஒருத்தர் பேச்சு கேளுங்க. யாரு? அவரு
சிவா பாபா பேச்சு. மட்டும் கேட்டீங்கன்னா பாபா நிலையிலிருந்து கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். ஆமா, சூப்பரானது. அடுத்தது சத்தியுகத்தின் காட்சிகளை பாருங்க. பாபா இன்னொன்னு கூட சொல்றாரு, யாரை பார்த்தாலும் இப்ப பாபா மீட்ல கூட உங்களை இப்ப இருக்கிற ரூபத்துல நான் பார்க்கல, உங்களுடைய உயர்ந்த ரூபத்துல பாக்குறேன். என்ன அது? தேவதை ரூபத்துல பாக்குறேன். நாமளும் அப்படி பார்ப்போம். ஆதி அனாதி சம்ஸ்காரத்தை மட்டும் பாருங்க. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம்லாம், ஆனா பாபா குழந்தைனா கண்டிப்பா தேவதை தானே, அங்க நல்லா தானே இருப்பாங்க. அப்படியே பார்த்து இப்ப பழகினீங்கன்னா நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே அவங்க மாறிடுவாங்க. நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்ப இது எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்லையா? மாயை வரும்போது நம்ம எப்பவுமே அந்த பாபா நினைவுலயே இருக்கணும். நான் போன இதுல இருந்த மாதிரியே இருக்கிறனால சரி அப்படியே இருக்கணும் இல்லையா? மாய சொரூபத்துல இருக்கும். அதாவது மாயா உங்ககிட்ட எப்ப வருது அப்படின்னா, மாயா வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒண்ணு நாடகம், ஸ்ரீமத் படி இருக்கிற ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருக்கணும். அந்த நாலு விஷயம் நினைவு, அப்புறம் பாபா கூட பேசுறது, ஒரு ஞான பாயிண்ட், சமானம். அடுத்தது வள்ளல் சொரூபம், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லைட் ஹவுஸ், லைட்ன்ற ஒரு வார்த்தையிலே எல்லாமே வந்துருது பாத்தீங்களா. பாபா சொன்ன மாதிரி லைட்டுனாலே ஆத்மஸ்வரூபம் வந்துருது, ஆத்மானாலே பாபா ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் லேசாகவும் இருக்க சொன்னாரு. லேசா எப்ப இருக்க முடியும்? ஞானத்தை சுத்தினாதான் லேசா இருக்க முடியும். நாடகம்ன்ற ஞானம் அதுவும் ஒரு ஞானம் தான் இல்லையா? நாடகன்ற பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. ஞானத்தை வாங்கிக்கணும், கம்மல் கூடாது, மற்றவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கணும். கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க கொடுக்க தான் நீங்க அந்த சொரூபமாகவும் ஆக முடியும். ஸோ அதுலயும் பிஸியா இருக்கணும். உங்களுக்கு ஞானம் இருக்குது, ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தின் சாரம் என்னவோ அது உங்களுடைய நடைமுறையில தென்படணும். உங்களுடைய டே டு டே வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணணும். நீங்க சும்மா ஞானத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது, அதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.